ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து பார்த்திங்கன்னா மூணாரோட செகண்ட் டே வ்ளாகு. ஸோ நாங்கள் மூணாரில் ஃபஸ்ட் டே வந்து இன்னொரு ரூமில் வந்து புக் பண்ணியிருந்தோம். இது செகண்ட் ரூமு. ஸோ இந்த ரூமில் தான் நான் வந்து செகண்ட் டே வந்து புக் பண்ணியிருந்தது. ஸோ இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட் இது வந்து, ஸோ உங்களுக்கு அப்படியே இந்த ரெஸ்டாரண்ட் காட்டலாம்னு சொல்லிட்டு காட்டியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் கூட வந்து பிடிக்கல. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் ஆன்லைனில் புக் பண்ணும் போது ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ்லாம் பார்த்து நான் ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தேன். பட் நம்ம போய் நம்ம அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் போய் செக்இன் பண்ணும்போது எங்களுக்கு வேறு ரூம் காமிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து பால்கனி ரூம் தான் ஆக்சுவலாக பார்த்தோம். பட் எங்களுக்கு கொடுத்துருக்கறதை பாருங்கள், மேலே உள்ள பால்கனி ரூம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக வச்சுட்டா ஆள் இருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே ஆன்லைனில் வந்து 2 weeks பிஃபோரே ஆர்டர் பண்ணோம். பட் வந்து அவங்க ஏமாற்றிட்டாங்க. ஸோ இது இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூபெல்ஸு, மூணாரில் இருக்குது ப்ளூபெல்ஸ் ஓயோ. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. நாங்கள் போயிட்டு சண்டை போட்டோம், அவங்க முடியாது, வேணால் நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கோ கேட்டுக்கோங்க, ஏன்னா நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணதுனால ரீஃபண்ட் கிடையாது. ஸோ ரீஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 week அப்புறம் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப 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 வெரி டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ப்ளூபெல்ஸுங்கிற ரூம் மட்டும் வந்து மூணாரில் வந்து ஆன்லைனில் வந்து புக் பண்ணாதீங்க. ரூம் வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. நாங்கள் ஆக்சுவலாக பால்கனி வந்து நாங்கள் இது பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா வியூவுக்காக தான். ஸோ நல்ல ஒரு வியூ கிடைக்கும், நல்ல ஒரு காற்று இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உள்ளே அடைச்சி வச்ச மாதிரியே ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம். வந்து ஆன்லைனில் புக் பண்ணால் வந்து டிசப்பாயிண்ட், ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி இப்படி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. பட் அவங்க ரொம்ப ரூடாகவும் பேசினாங்க. ரூமில் வந்து ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ஒர்க் ஆகல, ஹீட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்ரு கிடையாது. மூணாரில் வந்து எவ்வளோ கூலிங் இருக்கும், ஹீட்ரு கிடையாது. ஸோ ரொம்ப ஒஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலு. கண்டிப்பாக இந்த ஹோட்டல் வந்து யாருமே போய் புக் பண்ணிடாதீங்க. நீங்களே பாருங்கள், ஃபோன் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. எப்படி கால் பண்ணுறதுன்னு கேட்டால் நம்ம மொபைல்லேருந்து நம்பர் வாங்கி கால் பண்ணிக்கணுமா? இது பேர் ஹோட்டல் ஆகுது, நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் வந்து பாத்ரூம் கதவுக்கு வந்து வெளியில் லாக் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நைட்லாம் வந்து உள்ளேருந்து பார்த்திங்கன்னா கொசு வர ஆரம்பிச்சிருச்சு பாத்ரூம்லேருந்து. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு ரூமு, ஒஸ்ட்டு இந்த ப்ளூபெல்ஸ் ப்ளூபெல்ஸ் மூணாறு ஓயோ ஓயோ ப்ளூபெல்ஸு. நான் ஆக்சுவலாக ஆன்லைனில் பார்த்தேன், வியூ நல்லா இருந்துச்சு. இந்த வெளியில் வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதை பார்த்து வந்து நான் புக் பண்ணிட்டேன் தெரியாமல். இங்கே வந்து அவங்க நல்லாவே வந்து ஏமாற்றிட்டாங்க. நம்ம புக் பண்ண ரூம் ஒன்று அவங்க வந்து நம்ம அதாவது ஆன்லைனில் புக் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா அவங்க பே பண்ணிடுறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து எந்த ரூம் கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த ஒரு பிளானில் வந்து இதுமாரி பண்ணுறாங்க. அதனால் ஆன்லைனில் வந்து தயவு செய்து இந்த ப்ளூபெல்ஸ்க்கு வந்து புக் பண்ணவே பண்ணாதீங்க. முக்கியமாக வந்து இந்த ரூமுக்கு போவே போகாதீங்க. ரொம்ப ரொம்ப வெளியில் வந்து நீட்டாக இருக்குது, தவிர ரூம் வந்து நல்லாவே இல்லை. பார்த்திங்கன்னா பாத்ரூமுக்கு வந்து கதவு கிடையாது, வெளியில் வந்து சாத்துறதுக்கு கதவு இல்லை, கொசு வருது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ஒர்க் ஆகலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டில் வந்து இல்லை, கெட்டில் உடஞ்சி கிடஞ்சி ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ரூம் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். மூணார் போனீங்கன்னா அந்த ரூமுக்கு வந்து போகாதீங்க. இந்த ஹோட்டல் வந்து கண்டிப்பாக ஸ்டே பண்ணாதீங்க. ஸோ இது பாருங்கள், வியூ ஆக்சுவலாக நிறையா வந்து இங்கே ட்ரீஸ் வந்து நல்லா வந்து ஹை பெருசு பெருசாக இருந்துச்சு, டால் டால் ட்ரீயாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து முக்கியமாக நான் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கனாலும் தெரிஞ்சிருக்கோம், சிஸ் கண்ட்ரியோட அந்த ரூம்லேருந்து நாங்கள் இந்த ரூமுக்கு வந்தோம். அந்த வியூ ஒரு ரீசன்காக தான். பட் வந்து இவங்க ரொம்ப நம்மளை ஏமாற்றிட்டாங்க. ஓகே, ஃபுட்டு வந்து நல்லாவே இல்லை சுத்தமாக. நாங்கள் நைட்டும் இங்கே தான் ஆர்டர் பண்ணோம், ஏன்னா இது ரொம்ப உள்ளே இருக்குது. இங்கே பக்கத்தில் கடையும் கிடையாது, நம்ம மேலே ஏறணுன்னா அவங்க ஜீப்பில் தான் ஏறுற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப லாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இந்த ரூமுக்கு வந்து நாங்கள் பிடிக்கவே இல்லை. அவங்க காலில் வந்து ஒரு 2 தோசையும் ஒரு குருமாவும் கொடுத்தாங்க. அதான் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தான், வேறு எதுவுமே கொடுக்கல. ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் அது, ரொம்ப ஒஸ்ட்டு. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக புக் பண்ண ரூம் ஒன்று பால்கனி ரூமு, ஆனால் எங்களுக்கு கொடுத்த ரூம் வேறு. ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து ஆலுவா வந்துட்டோம். ஸோ ஆலுவாவில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேரை பீச் இருக்கு இல்லையா, அந்த பீச்சுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து மதியானம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் இங்கே வந்து லூப் டைப்ஸ் ஒரு ஹோட்டல் இருக்குது சேரை பீச்சுக்கு வைத்தாப்லே. வந்து பார்த்திங்கன்னா சம ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி, அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் ஃப்ரையே. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா
இங்கே உள்ள வந்து கிங் ஃபிஷ் கறின்னு சொன்னாங்க. கிங் ஃபிஷ் வந்து கறி ப்ளஸ் வந்து இங்கே உள்ள சாதம் கேரளா ரைஸு. ஸோ சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்டதான் முடியல, அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வந்து ஈவினிங் ஃபுல்லாக வந்து கடலில் போயிட்டு நல்லா விளையாண்டோம், செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சு. ரொம்ப அழலாம் இல்லை, கண்டிப்பாக வந்து சேரி பீச் வந்து மிஸ் பண்ணாமல் போங்க, சூப்பராக இருக்குது பீச்சு. ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணோம், 6:00 மேலே அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி அங்கேயே ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாமே இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு நாங்கள் காலில் கிளம்பி ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 11:00. ஸோ நாங்கள் வந்து ட்ரெயினுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.